அங்க இருக்கும் மனிதனை வேட்டையாட போயிருக்காரு ஊத்தோ. வணக்கம், ஹாய், நான் ரவிவர்மன் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொலை பண்ண கண்டிப்பா ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கும். ஆனா இவனுக்கு 11 பேத்த கொல்ல எந்த ஒரு காரணமும் இல்ல. ஒரே நாள்ல 11 பேத்த கொலை பண்ணிருக்கான் இந்த சைக்கோ கில்லர். பாக்கெட் கத்தியை வச்சு கதற கதற கொலை பண்ணிருக்கான் இந்த சைக்கோ கில்லர். யார் இந்த மலேசியா சைக்கோ கில்லர்? இந்த கொலைலாம் எப்படி நடந்துச்சுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஞாபகம் வச்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க நம்ம டாபிக் குள்ள போகலாம். அந்த சைக்கோட உண்மையான பெயர் என்னன்னா மாட் தராம் பீன்ஸ் ஆல். இவரை ஊத்தோன்னு சுருக்கமாக அவருக்கு தெரிஞ்சவங்களாம் கூப்பிடுவாங்களா. இவர் அந்த காலகட்டத்தில் ஒரு விவசாயியாக இருந்திருக்காரு. இந்தோனேசியா பூலா தூங்கால் சுமத்ராவில் இவர் பிறந்து வாழ்ந்து வந்துகிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் வேலை செய்கிறதுக்காக நம்ம மலேசியா நாட்டுக்கு வந்திருக்காரு இந்த ஊத்தோ. அந்த காலகட்டத்தில் இவருக்கு ஒய்ஃபும் அண்ட் 3 பிள்ளைங்களும் இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கிறப்போ இவருக்கு 30 வயசு தான். ஊத்தோ மலேசியா பேரால தெலோ அன்சோன் பாரிட் எண்ணாம் பாகான் தரப் எனப்படுற ஒரு இடத்துல சொந்தமாக வீடு கட்டி ஒரு நிலமும் வச்சிருந்திருக்காரு. அங்கே தான் சில வருடமாக அவர் வாழ்ந்து வந்தார். அப்புறம் சந்தோஷமாக அங்கே வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கும்போது என்னாச்சின்னு தெரில இந்த நிலத்தெல்லாம் விற்றுட்டு சொந்த ஊரான இந்தோனேஷியா சுமத்ராக்கு போகலாம்னு முடிவு பண்ணுறாரு. அப்புறம் அவர் முடிவு எடுத்தபடி தனக்கு சொந்தமாக இருந்த நிலத்தையும் வீட்டையும் விற்கிறாரு ஊத்தோ. ஊத்தோ அந்த நிலத்தையும் அண்ட் அந்த வீட்டையும் எவ்வளவுக்கு விற்றுருக்காருன்னா $200, அதாவது இப்போ மலேசியன் கரன்சி 35,600 வில்லிக்கு அந்த காலகட்டத்தில் அந்த இடத்த விற்றுருக்காரு. அப்புறம் நல்லபடியாக வீட்டை விற்ற பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா October 9, 1947 அவரோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு இந்தோனேசியா போகிறதுக்கு கேல் டு சிங்கப்பூர் ட்ரெயினை எடுத்து சிங்கப்பூருக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஊத்தோ. நல்லபடியாக சிங்கப்பூரில் போய் சேர்ந்தோன்னே இந்தோனேசியாவுக்கு ஃபேரியில் போகிறதுக்கான டிக்கெட் வாங்க போகிறாரு ஊத்தோ. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா அந்த டிக்கெட்டை வாங்க அவர்கிட்ட காசு பத்தமாக போகுது. அவரும் அவர் குடும்பமும் அப்படி என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஊத்தோ வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நம்ம திருப்படியும் பாரிட் எண்ணாமுக்கே போயிடும்னு சொல்லி அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி சிங்கப்பூர் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போய் பேராக்கு போகிற ட்ரெயினை அவரும் அவர் குடும்பமும் எடுக்கிறாங்க. ட்ரெயினும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவர் டிக்கெட் வாங்குறதுக்கான காசு பத்தலன்னு அதே பற்றி யோசிச்சுக்கிட்டு டிப்ரெஷனில் யாருக்கிட்டையும் பேசாமல் வந்துகிட்டு இருந்திருக்காரு. அவங்க ஒய்ஃப் இதெல்லாம் பார்த்துட்டு சரியாக 2 நாள் தூங்காதனால தான் இவர் இப்படி இருக்காரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒன்றுமே கேட்காம அவங்களும் வந்துகிட்டு இருந்திருக்காங்க. இங்கே தான் ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னென்னா அப்போது 6:10 ட்ரெயின் பாங்கியை விட்டு க்ராஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அமைதியாக ஒரு சீட்டில் உட்காந்துருந்த ஊத்தோ எந்திரிச்சு அந்த ட்ரெயினில் இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளுக்கு போயிருக்காரு. அந்த காலகட்டத்தில் ட்ரெயின்குள்ளே ரெஸ்டாரண்ட்லாம் இருந்திருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்டை கார் ரெஸ்டாரண்ட்னு அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்களா? அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவர் சாப்பிட போயிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதான் இல்லை, அங்கே இருக்கும் மனிதனை வேட்டையாட போயிருக்காரு ஊத்தோ. அதாவது அவர் வச்சுருந்த பாக்கெட் கனைஃபை வச்சு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த 3 பிரிட்டிஷ் ஆர்மி ஆஃபீஸரை குத்தி சாவடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த ஒரு மலாய்க்காரரையும் ஒரு தமிழாலையும் பாக்கெட் கனைஃபால் வச்சு நெஞ்சிலே குத்திருக்காரு ஊத்தோ. கேட்கும் போதே ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. பிரிட்டிஷ் ஆர்மி ஆஃபீஸரை கொல்ற அளவுக்கு தைரியம் அவருக்கு அந்த நேரத்தில் எப்படி வந்திருக்கும்? இதெல்லாம் அவர் என்ன மோட்டிவில் பண்ணியிருக்காருன்னு அந்த சமயத்தில் அங்கே இருந்தவங்களுக்கு யாருக்குமே தெரியல. அப்போது அந்த மாதிரி ட்ரெயினில் நடக்கும்போது ட்ரெயினில் இருந்த பேசஞ்சர் எல்லாமே கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. என்னடா ரொம்பவே சத்தமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த ட்ரெயினையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. அது ஊத்தோக்கு ரொம்பவே சாதகமாக போச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் ஊத்தோ ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி அங்கே இருந்த ஒரு காடு வழியாக அப்படியே ஓடிட்டாரு. ஓடினவர் தன்னை நம்பி ஒரு குடும்பம் வந்ததை அவர் மறந்தே போயிருக்காரு. ட்ரெயின் விட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது பல பேத்த குத்தி கொண்டிருக்காரு ஊத்தோ. இவர் ட்ரெயின் விட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பிரிட்ஜு கீழே வந்த ஒரு சீனவரை அந்த பாக்கெட் கனஃபை வச்சு குத்தி கொண்டிருக்காரு. அப்புறம் 3 மைல் அங்கிட்டு கொங்சி ஹாட் எனும் இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த 40 வயசான சீனவரை வயசான 2 பெண்களையும் அண்ட் ஈவு இறக்கம் இல்லாமல் 3 குழந்தைங்களும் கொண்டிருக்கான் இந்த சைக்கோ. அது மட்டும் இல்லாமல் ஊத்தோ அந்த இடத்துல இருந்த 9 பேத்தையும் பலமாக தாக்கிட்டு அந்த இடத்த விட்டு அங்கேருந்து ஒரு காட்டுக்குள்ளே அப்படியே ஓடி போயிட்டாரு. படத்தில் தான் 1 ஆள் 9 பேரை அடிக்கிறதா நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த மனுஷன் அந்த காலகட்டத்திலே வேற லெவல் சைக்கோவாக இருந்திருப்பாரு போல. அப்புறம் இதெல்லாம் கேள்விப்பட்டு உடனடியாக போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே காயப்பட்டிருந்த எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அதுக்கான வேலையை செய்கிறாங்க போலீஸ். அப்புறம் 100 போலீஸ் சேர்ந்து அங்கேருந்த காட்டுக்குள்ளே போய் ஊத்தோவை ரொம்பவே தீவிரமாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் ஊத்தோ வந்து அந்த காட்டிலேருந்து
90 மைல் அதாவது கிட்டத்தட்ட 144 கிலோமீட்டருக்கும் நடந்து அவரோட பாரிட் என்னும் இடத்துக்கு போய் சேர்ந்திருக்காரு. அந்த காட்டிலிருந்து அந்த இடத்துக்கு போக 36 மணி நேரம் பிடிச்சிருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்கிருந்த மக்கள் எல்லாமே இவரை பார்த்துட்டு ஹே நீ ஒன்றும் சுமத்ராக்கு போல சுமத்ராக்கு போறேன்னு நீ ஒன்றும் இங்கேயே தான் இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஊத்தோ அங்கே நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி நான் கேல் டு சிங்கப்பூர் ட்ரெயின் ஏறி இந்தோனேஷியா போறதுக்காக ஃபேரிக்கு டிக்கெட் வாங்கலாம்னு போகும்போது காசு பத்தாம போச்சு, அதான் திருப்பியும் நான் பேராக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் ட்ரெயினில் இருக்கும்போது தன் மேலே ஒரு சீன பையன் டீ ஊத்துனால அந்த பையன் கிட்ட சண்டை போட்டதாகவும் அண்ட் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ட்ரெயினை விட்டு தள்ளப்பட்டதாகவும் அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால தான் தன்னோட வைஃபையும் பிள்ளைங்களையும் இழந்துட்டதாக அவங்க கிட்ட குழம்பிட்டு இருந்திருக்காரு ஊத்தோ. இதெல்லாம் கேட்ட மக்கள் சரி சரி கவலைப்படாத, ஒரு போலீஸ் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருவோம், அவங்க இதெல்லாம் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரை சபாபர்னாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஊத்தோ என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி அவர் ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஒரு ஞாபகமும் இல்லாமல் போச்சுன்னு போலீஸ்காரங்க கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. போலீஸ்காரங்களும் ஊத்தோ சொல்கிறத மொதல் நம்பினாங்க. பட் அங்கிருந்த இன்னொரு போலீஸ்காரர் வந்து இந்த மாதிரி அந்த இடத்துல நிறைய கொலைலாம் நடந்திருக்குன்னு ஒரு பேப்பரில் படித்ததை அவருக்கு நினைவுக்கு வந்திருக்கு. மேபி இவருக்கும் இந்த கொலைக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமோன்னு நினச்சி சஸ்பெக்ட் பண்ணுறாங்க போலீஸ். அப்புறம் போலீஸ்காரங்க அவரை அரெஸ்ட் பண்ணி அவங்களோட ஃபேமிலி பற்றிலாம் விசாரித்து அவரோட ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவரோட வைஃபை விசாரணைக்கு கூட்டிகிட்டு வராங்க போலீஸ். அவங்க அந்த விசாரணையில் அங்கே நடந்த உண்மை கதைகளை போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது ஊத்தோ அங்கே இருந்த ஆளுங்களை கொண்டதாகவும் அண்ட் அப்படியே ஓடுனதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட பிறகு போலீஸ்காரங்க அப்படி விரைச்சி போயிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு இந்த 11 பேர்த்த கொல்ல இவர் ஒரு சைக்கோவாக இருப்பாருன்னு ஒரு கேள்வி போலீஸ்காரங்க மத்தியில் எழும்ப ஆரம்பிச்சது. அப்புறம் ஊத்தோ பத்தின கேஸு காஜாங்கில் இருக்கிற கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டில் இந்த உண்மை சம்பவத்தோட கதையெல்லாம் கேட்டுட்டு எவிடென்ஸ்லாம் வச்சு பார்த்ததுக்கப்புறம் கோர்ட்டு இவரை தஞ்சாவூர் நம்பத்தான் மனநல ஹாஸ்பிட்டல் அதாவது மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி இவரை அப்சர்வேஷனில் வச்சு செக் பண்ணி பார்க்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் மாதம் கழித்து 4 மே 1948 அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இவரை பற்றின ஒரு ரிப்போர்ட் ஒன்று தராங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சுன்னா ஊத்து வந்து உண்மையில் ஒரு மனநலம் சரியில்லாதவரனும் தன்னை அறியாமல் இத்தனை கொலைகளை பண்ணியிருக்கிறதாகவும் அந்த ரிப்போர்ட்டில் போடப்பட்டிருந்துச்சு. அதனால கோர்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஊத்து வந்து அவரோட கடைசி ஆயுள் வரைக்கும் தஞ்சாவூர் நம்பூதிரியில் தான் இருக்கணும்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஏன் இவர் 11 பேர்த்த இப்படி குத்தி கொலை பண்ணணும்? ஒரு சாதாரண மனுஷன் டிப்ரெஷனுக்கு தள்ளப்பட்டால் இப்படி தான் நடக்குமா? நீங்கள் இந்த சைக்கோ கில்லரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய், டேக் கேர், உங்கள் உடம்பு நல்லா பார்த்துக்குங்க.